ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வஸ்திக் டாட்டு ஸ்டுடியோ. டாட்டோவை பற்றி இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், வேறு யாராவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க டாட்டூ போட்டிருந்தா அவங்க போட்டிருந்த டாட்டோவை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நான் இவ்வளோ ரூபா கொடுத்து போட்டேன், நான் இவ்வளோ 1000 கொடுத்து போட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டாட்டோவை பற்றி ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்திலேயே மிக உயர்ந்த, ரொம்ப எக்ஸ்பென்சிவான டேட்டு அது எது தெரியுமா? பச்சை குத்துதல். இதை பற்றி ஒரு வரலாறு கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். இந்த பச்சை குத்துதல் நம்ம வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது, நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்து இதை வந்துட்டு ஒரு மருத்துவ ரீதியாக பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு மலை சாதி, பழங்குடியினத்தவர், அவங்களிடையே அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பச்சை குத்துதலை பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வளர்ந்த விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலகட்டத்திலையும் இது வந்து ஒரு அழகுக்காகவும் கலைக்காகவும் பார்க்கப்படுகிறது. டேட்டூ அப்படின்னு சொல்லப்படும் இந்த பச்சை குத்துதல், இதை நீங்கள் எப்படி கணக்கிடுவீங்க? இதனோட மதிப்பு நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்வீர்கள்? இதனோட விலையை வச்சா, இல்லை இது செய்யப்படுற விதத்தை வச்சா, இல்லை இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்றத வச்சா, இல்லை இதை எந்த ஆர்டிஸ்ட் செய்கிறாரு அப்படின்றத வச்சா, இதனோட விலையை நீங்கள் மதிப்பிடுவீங்க. இதுக்கு பதில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் வச்சு தான் இதோட மதிப்பு நாம் அளவிடுறோம். இந்த மாதிரி நம்ம டேட்டோவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த ஒரு டேட்டு, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஷிமான் ஸ்கை அப்படின்ற ஜுவல்லரியிலிருந்து தான், இந்த ஜுவல்லரியோட ஓனர் தான் இந்த டேட்டூவை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வப்பட்டார். இந்த டேட்டூவை போட்டுக்கிட்ட உலகிலேயே நம்பர் ஒன் மாடல் மின்கி வேண்டர் வெஸ்டூசன். இந்த டேட்டூவை போட்டுக்க ஆன நேரம் 8 மணி நேரம். 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகாமல் இந்த டேட்டூவை போட்டுக்கிட்டாங்க அந்த மாடல். இந்த டேட்டூ முழுக்க முழுக்க டேட்டூ இங்க்னால் போடப்பட்டது இல்லை. முதல்ல வந்துட்டு இது டெம்பரவரி டேட்டூ மாதிரி பண்ணிட்டாங்க பெயிண்டிங், அதுக்கப்புறமா மேலே க்ளூ பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா ஒவ்வொரு வைரக்கல்ல அதில் வந்து பதித்தாங்க. மொத்தம் 612 வைரக்கற்கள். ஒரு வைரக்கல்லோட எடை 1/2 கேரட் வைரத்தோட மதிப்பு 40,000 50,000 வரைக்கும்னு மார்க்கெட் நிலவரம் சொல்லுது. இந்த டேட்டூ 2013 போடப்பட்டது. 2013 இன்றைய தேதி வரைக்கும் இந்த டேட்டூவை விட வேறு எந்த டேட்டுவும் விலை உயர்ந்த டேட்டூவாக கணக்கிடப்படவில்லை. இந்த டேட்டூ பண்ணுறதுக்கு வைரத்தோட விலையை பார்த்தீங்கன்னா $924,000 ஆயிருக்கு. நம்ம இந்திய மதிப்பில் 7,30,00,000 ரூபாய். இந்த மாதிரி ஒரு டேட்டூ பண்ணணும், இந்த டேட்டூவை பற்றி உலகம் முழுக்க பேசணும், உலகிலேயே இதுதான் விலை உயர்ந்த டேட்டூவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஷிமான் ஸ்கை அப்படின்ற ஜுவல்லரியோட ஓனர். இந்த ஜுவல்லரி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் 8 இடத்துல மிகப்பெரிய வைர சுரங்கம் வச்சிருக்காங்க. ஷிமான் ஸ்கை அப்படின்ற ஒரு ஜுவல்லரி தென்னாப்பிரிக்காவிலேயே ஒரு மிகப்பெரிய ஜுவல்லரி. அவங்க வைரம் மாத்திரம் இல்லாமல் பிளாட்டினத்தையும் உற்பத்தி பண்ணுறாங்க. உலகெங்கும் நிறைய கிளைகள் இருக்குது. அவங்க உலகத்துக்கே வந்துட்டு வைரம் மற்றும் பிளாட்டினத்தை சப்ளை பண்ணுறாங்க. சரி, விலை உயர்ந்த டேட்டூ பற்றி நாம் பார்த்தோம். இப்போது உலகத்திலேயே மிக மிக விலை உயர்வான டேட்டூ ஆர்டிஸ்ட், அதாவது அவங்க போடுற டேட்டூ வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஒரு 5 பேரை நம்ம செலக்ட் பண்ணோம். 5 பேரை நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணும்போது அவங்களோட 5 பேரோட பேரை நான் கொடுப்பேன். அவங்க ஒரு டேட்டுக்கு எவ்வளோ வந்துட்டு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உலகத்திலேயே வெரி எக்ஸ்பென்சிவ் டேட்டூ ஆர்டிஸ்ட் நம்பர் 1 இருக்கிறவர் ஸ்காட் கேம்பல். ஸ்காட் கேம்பல்
சின்ன வயசுலேயே இவருக்கு டிராயிங் மேலே ஒரு அதீதமான ஆர்வம். நியூயார்க்கில் ஒரு டேட்டு ஸ்டுடியோ வச்சுருக்கிறாரு. இவர்கிட்ட ஹாலிவுட் பிரபலங்கள் அதிகமான பேர் டேட்டு போட்டிருக்கிறாங்க. இவர் செய்கிற ஒரு டேட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு $2000 வரைக்கும் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினோன்னா 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். இப்போ நீங்கள் டேட்டு போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அடுத்த வருஷம் தான் நீங்கள் போட முடியும். அவ்வளோ பிஸியான டேட்டு ஆர்டிஸ்ட் இவர் தான் நம்பர் 1 இருக்கார். 2வது எமி ஜேம்ஸ். இவரை நீங்கள் டிஎல்சி சேனலில் மியாமி இங்க் அப்படின்னு ஒரு தொடர் வந்தது, அந்த தொடரில் நீங்கள் இவரை பார்த்துருக்கலாம். இவரோட 15வது வயசுலேயே இவருக்கு இவரே டேட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போனா டேட்டு மேலே இவருக்கு எவ்வளவு ஒரு பேஷன் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இவர் தான் வந்துட்டு 2வது உலகத்திலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற டேட்டு ஆர்டிஸ்ட். ஒரு மணி நேரத்துக்கு $500 ஒரு டேட்டுக்கு வாங்குறார். அனில் குப்தா. இவர் மும்பைக்காரன். இவர் 80-90 1980 மற்றும் 1990 ரொம்பவும் ஃபேமஸான இவர் டேட்டு ஆர்டிஸ்ட். 1990 டேட்டு போடுறது ஒரு குற்றமான செயலாகவும் கருதப்பட்டது. அதனால் இவர் இந்தியாவிலிருந்து நியூயார்க் நகருக்கு இடம்பெயர்ந்தார். இவர் ஒரு டேட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு $700 வரைக்கும் வசூலிக்கிறார். $200 வந்துட்டு கன்சல்டேஷனுக்கு, $500 வந்துட்டு இவர் செய்கிற டேட்டு அவர் ஒரு மணி நேரத்துக்கு கூட சார்ஜ். ஒரு பால் பூத். இவர் சின்ன வயசுலேயே இவரே டேட்டு போட ஆரம்பித்து டேட்டுவை இவராகவே கற்றுக்கினார். வேறு எந்த மாஸ்டர்கிட்டையும் கற்றுக்காமல் இவராகவே கற்றுக்கினார். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கிற த நேஷ்னல் ஆர்ட் கிளப் அப்படின்ற ஒரு கிளப்பு இவரை மிகச்சிறந்த டேட்டு கலைஞராக அறிவிச்சிருக்காங்க. 5வது இடத்துல இருக்கிற டேட்டு கலைஞர் கேட் வான்டி. டேட்டு கலைஞராக மட்டும்தான் இல்லாமல் டெலிவிஷன் நடிகையாகவும் பிஸ்னஸ் பெண்மணியாகவும் இருக்கிறாங்க. இந்த மெக்சிகன் நாட்டில் பிறந்திருந்தாலும் இவரோட 4வது வயசுலேயே அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. எஸ்டிலோ, லேடி காகா போன்ற பிரபலமான கலைஞர்களுக்கெல்லாம் இவங்க தான் டேட்டு போட்டிருக்காங்க. மிகவும் பிரபலமான இந்த பெண் டேட்டு கலைஞர் இவர் ஒரு மணி நேரத்துக்கு $200 வரைக்கும் வசூலிக்கிறார். நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம டேட்டுவோட மதிப்பு, எது வந்து விலை உயர்ந்த டேட்டு, அந்த டேட்டுவை உருவாக்குற கலைஞர்கள் எவ்வளவு வந்துட்டு வசூலிக்கிறாங்க ஒரு டேட்டுக்கு அப்படின்றத பார்த்தோம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் டேட்டுவை பற்றி வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.